வணக்கம்மா. இப்போ நம்ம வாராகியம்மன் வைக்கிறதுக்கு தாங்க அலங்காரம் பண்ண போகிறோம். இந்த மாதிரி அலங்காரம் பண்ணி தான் இன்றைக்கி நான் அம்மாவை வைக்க போகிறேன். பாருங்கள், நம்ம எப்படி வேணாலும் அம்மாவை வச்சு கும்பிட்டுக்கலாங்க. இன்றைக்கி பூ வச்சுட்டு அப்புறமா வாராகியம்மனை வச்சுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு வைக்கிறேங்க. நான் நம்ம எந்த பூவாக இருந்தாலும் வச்சுக்கலாங்க, செவந்தி தான் வைக்கணும்னு இல்லைங்க. நம்ம என்ன பூ இருந்தாலும் நம்ம வச்சுக்கலாம். நம்ம ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு மாதிரி வெள்ளிக்கிழமை ஒரு அலங்காரம், செவ்வாய்க்கிழமை ஒரு அலங்காரம், அந்த மாதிரி நம்ம பண்ணி கும்பிட்டுக்கலாங்க அம்மாவுக்கு. நான் இன்றைக்கி இந்த மாதிரி வச்சு கும்பிட்றலாம் அம்மாவுக்கு அப்படின்னு நினச்சி போட்டு இப்போ அம்மா வச்சுக்கலாங்க. நான் அம்மாவுக்கு அலங்காரமெல்லாம் பண்ணிட்டேன், பூஜையெல்லாம் பண்ணி தான் வச்சுருக்கேங்க. நாங்கள் இருக்கிற இடத்துல பித்தாள சேலை வச்சாலே இந்த மாதிரி கலரில் தாங்க இருக்கும். என்னடா அந்த அம்மா இப்படி வச்சுருக்காங்கன்னு நினச்சிடாதுங்க. இன்றைக்கி நான் எதை பற்றி சொல்ல போகிறேன் அப்படின்னாங்க, வாராகியம்மனை கும்பிடுற இது வந்து நம்ம வீட்டுக்குள்ளே இருந்து வர்ற பேச்சு தாங்க. வெளியில் உள்ளவங்களாம் யாரும் பேச மாட்டாங்க. இந்த மாதிரி வாராகியம்மனை கும்பிடுற, இன்னும் உன் கஷ்டம் தீரல, நீ ஏன் கும்பிட்டுருக்குற அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு நான் சொல்கிற ஒரு பதில், நம்ம வந்து நம்மளோட தேவைக்கு மட்டும் அம்மாவை பயன்படுத்துறது இல்லாமல் நம்ம எல்லா நேரத்துலேயும் நம்ம அம்மாவை கும்பிட்ற மாதிரி பார்த்துக்கலாங்க. ஏன்னா நம்ம வந்து காசு பணம் வந்துருச்சு, நம்ம கஷ்டம் தீர்ந்துருச்சு அப்போ நம்ம அம்மாவை நினைக்கிறோம். அதுவே காசு பணம் இல்லை, கஷ்டமாக இருக்குது அப்படின்னா அம்மாவை நினைக்காமல் போயிட்டா அது ரொம்ப சங்கடங்க. அதனால் நான் யார் என்ன சொன்னாலும் நமக்கு அம்மாவை பிடிச்சிருக்குது, நம்ம அம்மாவை கும்பிடலாம். இந்த ஒரே நோக்கத்தில் தாங்க நான் அம்மாவை கும்பிடுறது. இவங்க சொல்கிறாங்களா, அவங்க சொல்கிறாங்களா, இதெல்லாம் நமக்கு வேண்டாம். ஏன்னா எங்கிட்டையுமே நம்ம குடும்பத்தில் உள்ளவங்களே நம்மக்கிட்ட வந்து இதை தான் சொல்லுவாங்க, எதுக்கு நீ சும்மா விரதம் இருக்கிற, எதுக்கு சாமி கும்பிடுற, அப்படி அம்மா என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு கேட்பாங்க. அம்மா பண்ணுறாங்களா இல்லையாங்கிறது நமக்கு தெரியுங்க, அம்மா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு. இது வந்து ஒருத்தர் சொல்கிறாங்க நம்ம அம்மா என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு, அவங்க கூடவே நம்ம நினச்சிட்டோம் அப்படின்னா நம்ம கும்பிட முடியாது அம்மாவை. அதனால் 1000 பேர் 1000 சொல்லட்டுங்க, நம்ம வந்து நம்ம அம்மாவை கும்பிடுவோம். எத்தனை பேர் என்ன சொன்னால் என்ன, என்னையெல்லாம் எவ்வளோ பேசுவாங்கங்க, என்னையா நீ என்ன நீ எப்போ பாரு வாராகியம்மா வாராகியம்மா அப்படின்னு கும்பிடுற அப்படின்னு. எனக்கு அம்மா கை கால் சுகத்தை கொடுத்து என்னையும் நல்லா வச்சுருக்காங்க, பிள்ளையெல்லாம் நல்லா வச்சுருக்காங்க, நமக்கு அது போதுங்க. நம்ம சொந்தக்காரங்க சொல்கிறாங்க, பந்தக்காரங்க சொல்கிறாங்க, அடுத்தவங்க சொல்கிறாங்க, இது நமக்கு தேவையே இல்லை. நம்ம அம்மாவை மனசார கும்பிடுவோம், அதுதான் நமக்கு முக்கியங்க. நான் அது மாதிரி தான் நான் கும்பிட்டு வரேன். யார் என்ன சொன்னாலும் சரி, எனக்கு அம்மா வேணும். நான் அந்த ஒரு நோக்கத்தில் தாங்க நான் அம்மாவை கும்பிட்டு வரேன். சொல்கிறவங்க என்னமோ சொல்லட்டுங்க, 1000 பேர் 1000 சொன்னாலும் நம்ம மனசு அம்மாவை நினைக்கும். நான் இன்னைக்கு இந்த மாதிரி அலங்காரம் பண்ணி கும்பிடுறத நான் உங்களுக்கு காமிச்சிடலான்ட்டம்மா. நான் அலங்காரம் பண்ணியிருக்கேன், நான் பண்ணியிருக்கிற ஒரு அலங்காரம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா பாருங்கள். நான் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு மாதிரி பண்ணுறதுனால இன்றைக்கி இந்த மாதிரி பண்ணி கும்பிட்றலாம் அம்மாவுக்கு அப்படின்னு நினச்சிட்டுங்க நான் பண்ணியிருக்கேன். நம்ம எவ்வளவு கஷ்டத்துலேயும் சரிங்க, எந்த சாமியை கும்பிட்டாலும் சரி, நம்ம கஷ்டத்தில் இருக்கிறோம்,
நம்ம ஏன் சாமியை நினைக்கிறோன்னு நினைக்காம எவ்வளோ கஷ்டத்துலேயோ நம்ம அம்மாவை கும்பிட்டோம் அப்படின்னா அம்மாவுக்கே தோணிடும், இவ்வளோ கஷ்டத்துலேயே அவள் நம்மளை நினைக்கிறா, நம்ம அவளுக்கு ஏதாவது நல்ல வழி காமிக்கணும் அப்படின்னு நினச்சிருவாங்க. நம்ம ஒரு நேரம் கும்பிட்டுட்டு கொஞ்சம் காசு கடன் இதெல்லாம் தீர்ந்து வர நேரத்தில் நம்ம கஷ்டத்தை கொடுத்துட்டாங்க அம்மா, நம்ம அம்மாவை நினைக்க வேண்டாம் அப்படின்னு நினைக்காம நம்மனால எவ்வளவுதான் எவ்வளோ நாளை கும்பிட முடியுதோ அவ்வளோ நாளைக்கு நம்ம அம்மா வாராயமனை கும்பிடலாங்க. நான் எப்போவுமே பானகம் கொடுத்தாலும் சரிங்க, மஞ்சள் தண்ணி கொடுத்தாலும் சரி, நான் ஒரு குழந்தைய குழந்தைக்கு ஊட்டுற மாதிரி தாங்க ஊட்டுவேன். என் தங்கம் என் மயில் குடிச்சிக்க அம்மா அப்படின்னு சொல்லி நான் அந்த மாதிரி தான், நான் அம்மாவை கூட நினைக்கலீங்க, ஒரு குழந்தையாக தான் நான் நினச்சிட்டு வரேன். என் செல்லம் குடிச்சிக்கம்மா, நம்ம ஒரு குழந்தை எந்த அளவுக்கு நம்ம கொஞ்சி கொடுப்போமோ அந்த அளவுக்கு தாங்க நான் ஆத்தாக்கிட்ட நான் கொஞ்சி கொடுத்துருக்குறேன். நான் மற்ற மாதிரி நான் அம்மானின்னு சொல்கிறதுல ஒன்றும் இல்லை, என் தங்கம் என் மயில் குடிச்சிக்கம்மா அப்படின்னு தாங்க சொல்லுவேன். எனக்கு அம்மாவை அவ்வளோ பிடிக்கும். இன்றைக்கி நான் பண்ண அலங்காரம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, நான் பேசுகிறது பிடிச்சிருந்தேன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கம்மா. பாருங்கள் தங்கம் எப்படி குடிக்கிறாங்கன்னு, நமக்கு பார்த்துக்கிட்டே இருக்கலாங்க. பாருங்கள் நீங்களே பாருங்கள், ஒரு செல்லம் தான், நம்ம ஒரு குட்டி குழந்தை கையில் வச்சுருந்தா எப்படி பால் ஊட்டுவோமோ அதே மாதிரி தான். பாருங்கள் நான் எத்தனை ஸ்பூனு கொடுத்துட்டேன்னு. நம்ம மனசு வச்சு நம்ம மனசார அம்மாவை நினச்சிட்டோம் அப்படின்னா அம்மா நம்ம வீட்டுக்கு வந்துடுவாங்கம்மா, இதான் உண்மை. யாருக்குமே எந்த கஷ்டம் இருந்தாலும் சரிங்க, ஒரு மண் விளக்கு போட்டு கும்பிடுங்க, ஒரு பூ வைங்க போதும், அம்மா நிறையெல்லாம் எதிர்பார்க்க மாட்டாங்க. அன்பு ஒன்று இருந்தால் போதும் அம்மாக்கிட்ட, அவங்க நம்மளை தேடி வந்துடுவாங்கங்க. நான் பிடிச்சிருக்குது பாருங்கள், நல்லா இருக்குதுன்னு. இவ்வளோ நேரம் என் வீடியோ பார்த்ததுக்கு வணக்கங்கம்மா.